வணக்கங்க, வாங்க நம்ம இன்னைக்கு எல்லோருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ரொம்பவே டேஸ்டியான புளியோதரை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான புளிக்கரைசல் அதோட தாளிப்பருக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ தாளிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். புளியோதரை செய்யும் போது எப்போவுமே நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க, கடுகு பொரியட்டும். இப்போது வேர்க்கடலை, உளுந்து பருப்பு, கடலை பருப்பு, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துடலாம், இதெல்லாம் பொரியட்டும். இந்த புளியோதரை நம்ம கோவில் போகும்போது வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த புளியோதரை டேஸ்ட்டில் இருக்குங்க. இது பொரிஞ்சிச்சு, இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சமையல்கார் சொன்ன டிப்ஸை பயன்படுத்தி இந்த புளியோதரை பண்ணியிருக்குங்க. இப்போ பெருங்காயத்தில் சேர்த்துக்கலாம். புளியோதரை ரொம்பவே டேஸ்டாக, நல்ல காரசாரமாக, புளிப்பு கரெக்டாக இருக்குங்க. இப்போ வறுபட்ட பொருட்கள் எடுத்துடலாம். இப்போ புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளிக்கரைசலை திக்காக கரைச்சிக்குங்க, அது கூட மஞ்சத்தில் சேர்த்துருக்குங்க. ஆமாங்க, கட்டு சாதம் பார்த்தோம்னா கண்டிப்பாக புளியோதரை இருக்குங்க. எல்லோருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த புளியோதரை நல்ல மணமாகவும் அது நல்லா டேஸ்டாக அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இது நல்லா கொதித்து திக்காக வரணுங்க. அடுத்து இந்த புளியோதரைக்கு டேஸ்ட்டும் வாசனை தரக்கூடிய ஒரு பொடி ரெடி பண்ணலாம். மல்லி, வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகு, வரமிளகாய் 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம், வறுக்கலாம். வறுபடட்டுங்க. இப்போது 1 டேபிள்ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். அது கூடயே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். அடுத்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் நல்லா பொரியணுங்க, வறுபடட்டுங்க. இந்த பொடி சேர்த்து செய்யும் போது நம்ம புளியோதரை ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க. அடுத்து முக்கியமானது எள்ளுங்க. ஆமாங்க, எள்ளு சேர்த்துக்குங்க. வெள்ளை எள்ளோட இந்த கருப்பு எள் நல்ல வாசனை தருங்க. அதையும் சேர்த்து வறுக்கலாம். இது பொரியட்டும். சமையல்கார் சொன்ன அந்த டிப்ஸை பயன்படுத்தி செய்கிறேங்க. இந்த கோயில் புளியோதரை ரொம்பவே டேஸ்டாக, சூப்பராக இருக்குங்க. இது எல்லாம் நல்லா வறுபட்டுச்சுங்க. பொருட்களை ரொம்ப தீச்சிடாமல் வறுத்துக்குங்க, நல்லா வறுபடணுங்க. இப்போ மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பரட்டி கொடுங்க. வறுத்த பொருட்கள் நல்லா ஆறட்டுங்க. ஆறிடுச்சுங்க. இப்போ பொடி பண்ணிக்கலாம். பாதியால் பொடிச்சிட்டங்க. இது கூட மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பொடியை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் புறுபுறு பொடிச்சிக்கலாம். புளியோதரையோட சீக்ரெட்டே தாங்க இந்த பொடி நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்குங்க. நம்ம புளிக்காய்ச்சல் நல்லா கொதிச்சு வருதுங்க, நல்ல திக்காயிட்டு வருதுங்க, இன்னும் கொஞ்சம் திக்கானுங்க. இங்கே கவனிக்கணுங்க, நம்ம இந்த பொடியை பாதி தான் போடுறோங்க, மீதி பொடி அப்படியே இருக்குங்க. அடுத்து என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போவே வாசனை மணக்குதுங்க. நீங்கள் இதேமாதிரி புளியோதரை செஞ்சு கொடுத்தீங்கன்னா தெருவே மணக்குங்க. இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சுங்க, தெரியுதுங்களா? இப்போது வறுத்து வச்ச பொருட்களை சேர்த்துக்கலாம். எப்பவுமே வறுத்த பொருட்களை முதலே போட்டுக்கூடாதுங்க, இறக்குறப்ப போடுங்க. பாருங்கள், நம்ம புளிக்காய்ச்சல் நல்ல தளத்தெல்லாம் கொச்சி வந்திருக்குங்க, ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நல்ல வாசனை மூக்க தொலைக்குதுங்க. இது நல்ல துண்டி வரணுங்க, திக்காக இருக்கணுங்க. புளிக்காய்ச்சலுக்கு எண்ணெய் அதிகம் இருக்கணுங்க, மிதக்கணுங்க. ஓகேங்க, நம்ம புளிக்காய்ச்சல் ரெடி, சாதம் ரெடியாக இருக்குங்க. நான் சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த புளியோதரை பேஸ்ட்டை அதில் சேர்த்துடலாம். சாதம் வடிக்கும் போதே விதையாகவும் அதே நேரம் எண்ணெய் ஊற்றி வடிங்க, விதையாக இருக்குங்க. சாதமும் புளியோதரை பேஸ்ட்டும் ஒன்றா கலந்து வரணுங்க, நல்லா கலந்து கொடுங்க. நாம் செஞ்ச புளியோதரை காய்ச்சல் வச்சு 5 பேர் சாப்பிட்லாங்க. இது நல்லா கலந்து கொடுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு 1 அரை மணி நேரம் அப்படியே வைங்க. இதுவே ரொம்ப ருசியாக இருக்குங்க. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் சுவை கூட்டலாம். ஆமாங்க, நம்ம ஏற்கனவே இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதி பொடி எடுத்து இப்போ சேர்த்துக்குங்க. நம்ம புளி காய்ச்சல் சேர்க்குறது போக சாதத்தில் டைரெக்டாக கலக்கும்போது
இந்த சாதம் ரொம்ப டேஸ்டாக சூப்பராக இருக்குங்க. வாசனை ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது நல்லா கலந்து கொடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஆமாங்க, நம்ம புளியோதரை அப்படியே கோயில் புளியோதரை டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே வாசனையாக அருமையாக வந்திருக்குங்க. நீங்கள் இப்படி புளியோதரை செஞ்சு சாப்பிடும்போது கையும் வாயும் மணக்குங்க. அந்தளவு ருசி அற்புதமாக இருக்குங்க. புளியோதரை செஞ்ச உடனே சாப்பிட்றத விட ஊற வச்சு சாப்பிடும்போது இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வேர்க்கடலை கடலைப்பருப்பெல்லாம் சேர்ந்து நல்ல மணமாக இருக்குங்க. இதில் மீதி துக்கு இருந்தாலும் அப்புறம் கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. ஓகேங்க, நாம் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான கோயில் புளியோதரை ரெடி பண்ணிட்டேங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்க சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க. இதே போல் மற்ற வீட்டில் சந்திக்கலாம். நன்றி.